வசந்த மாய் வீடியில் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட பாருங்களே வசந்த மாய் வீடியில் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட பாருங்களே இறை அருள் தரும் பலி இது ஆதவன் மொழி இது அர்ப்பணமாகிட வாருங்களே திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே வசந்தமாய் விடியில் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே நீரை வாங்கி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே வறண்ட மனலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலீது வறண்ட மனலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலீது மாபெரும் தவமாய் மானுடனேசம் மனங்களில் எஞ்சம் மலர்ந்திடும் பலீது பூவோரு வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே மூவரு கடவுளின் பெயராலே நாங்கள் இந்த திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் 32வது பொதுக்காலத்தின் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம் என்று உறுதிமொழி கொடுத்த ஒவ்வொருவருக்காக வேண்டியும் மன்றாட இந்த திருப்பலியில் இணைந்து கொள்வோம். பலவிதமான இன்னல்களோடு, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு, மனவேதனைகளோடு, பொருளாதார நெருக்கடிகளோடு நாங்கள் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடும். ஆண்டவரிடம் நாங்கள் வேண்டுவோம், இந்த எல்லா நெருக்கடிகளையும் இந்த எல்லா துன்பங்களையும் ஆண்டவர் எம்மிலிருந்து அகற்றிவிடவும், இந்த துன்பங்களை இந்த நெருக்கடிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மன வலிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அதுபோல நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் இணைத்து கொள்வோம். வைத்தியசாலைகளிலே, வீடுகளிலே பலவிதமான இன்னல்களை, துன்பங்களை சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து கொள்வோம். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியினூடாக எங்களை அழைப்பது நாங்கள் தாராள மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பிலும் பொருளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு தாராள உள்ளம் கொண்டவர்களாக வாழும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த தாராள உள்ளம் இல்லாமல் இருந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். நாங்கள் அந்த நேரங்களுக்காக வேண்டி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய குழுமங்களை ஆண்டவர் தாராள உள்ளம் கொண்டவர்களாக மாற்ற வேண்டும், பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்தையும் உள்ளத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாங்கள் விசேஷ விதமாக மன்றாடுவோம். சற்று நேரம் எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்துக் கொள்வோம். எங்களை தகுதியுள்ளவர்களாக இந்த திருப்பலியிலே நாங்கள் இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஆண்டவருடைய அன்புக்கு எதிராக, அவருடைய தாராள உள்ளத்துக்கு எதிராக, அவருடைய வரப்பிரசாகதங்களுக்கு எதிராக நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து
நாங்கள் ஆண்டவரிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். கடவுளே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே பொழுதும் கண்ணியார் புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இருக்கமாயிரும், ஆண்டவரே இருக்கமா உலகின் பாவம் போக்குபவரே எங்கள்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 10 தொடக்கம், 16 முடிய. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாளும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்சு வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்? நெஞ்சேனி ஆண்டவரை போற்றிடு, நெஞ்சேனி ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். உங்கள் பதில்? ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். உங்கள் பதில்? அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், அதனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்ந்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். உங்கள் பதில்? பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மாட்கி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 38 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்கள் குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கெதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாவரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர்.
இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுப்பதை அல்லது நாங்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது பல நேரங்களிலே எங்களுக்கு மமதை வரும் அல்லது மன வருத்தம் வரும். மமதை வருவது ஏனென்றால் நான் மற்றவர்களை விட மேலதிகமாக செய்திருக்கிறேன் என்று. மனக்கவலை வருவது ஏனென்றால் நான் அவர்களை விட குறைவாக செய்திருக்கின்றேன். திருப்தியற்ற தன்மை வருகிறது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் நற்செய்தியிலே அப்படியான ஒரு மமதையோடு இருந்த ஒரு கூட்டத்தினரையும், மமதையும் இல்லாமல் மனக்கலக்கமும் இல்லாமல் தன்னிறைவாக சென்ற ஒரு கைம்பெண்ணையும் பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் முதலாவது வருகிறது மமதை. மமதைன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் பெருமை. இப்போ இந்த பெருமைப்பட்டவர்களை முதலில் கடவுள் இயேசு அடையாளம் காணுகிறார். யாரை சொல்கிறாரு? பரிசேயர், சதிசேயர், இவங்களெல்லாம் பார்த்து சொல்லுகிறார். இவங்க எல்லாமே வந்து தங்களுடைய பெருமைகளுக்காக ஒவ்வொரு விடயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்டவர்களோடு இயேசுவுக்கு எப்பயுமே கருத்து முரண்பாடு இருந்தது. இயேசுவுக்கு முக்கியம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதில்லை. மற்றவர்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது இல்லை இயேசுவுக்கு இருந்த முதன்மையான விடயம். மாறாக இயேசுவுக்கு இருந்தது ஆழ்ந்த விதத்திலே கடவுள் அன்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்மையாக வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பரிசெயர் சதுசெயர்களை பற்றி சொல்கிறாரு, நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குருக்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், இதெல்லாம் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் பரிசெயர் சதுசெயர் அவங்களுக்கு சொன்னது தான், நாங்கள் மற்றபடி நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல நேரங்களில் எங்களை பற்றி நினைத்து கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நேரங்களில் ஒரு சில தருணங்களில் வந்து இந்த மமதை என்பது வருகிறது. எப்படி மமதை? நான் சொல்கிறது வந்து ஆன்மீக மமதை. இப்போ எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மமதை வரும். என்னையை போல் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மமதை வரும். நாங்கள் செய்கின்ற வேலைகளாக இருக்கலாம், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும், இந்த துறையில் வந்து நாங்கள் மமதை இல்லை அப்படின்னு சொல்லி, நான் மமதையோடு என்னை போல் மற்றவர்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி மமதை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மமதை எங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையிலும் வரக்கூடும். இப்போ இயேசு சொல்கிறவங்க சொல்கிற எல்லாரையும் வந்து நாங்கள் பார்க்குறோம், இவர்களெல்லாம் ஆன்மீக மமதை உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி? மற்ற இடங்களில் தங்களை வந்து நாங்கள் நிறைய நேரம் ஜெபிக்கிறவர்களாக காட்டிக்கொள்ளுகிறாங்க, மற்ற நேரங்களில் மற்றவர்களை விட நல்லவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள், தொங்கல் ஆடை அணிந்து மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இவங்கள் மட்டில் கவனமாக இருங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இப்போ எங்களுக்கும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏன்னு கேட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆன்மீக மமதை வந்து வருவது பல நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏ, நான் மற்றவரை போல இல்லை, நான் மற்றவரை போல பாவம் செய்யலை, நான் மற்றவருக்கு எதிராக எதுவும் செய்யலை, நான் மற்றவனை விட நன்றாக ஜெபிக்கிறவனாக ஜெபிக்கிறவளாக பூசைக்கு போபவளாக இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் மற்றவங்களை கீழே போட்டு பார்க்குற தருணங்கள் இருக்கிறது. இப்போ இந்த ஆன்மீக மமதையிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ளணும். நான் மற்றவனை போல இல்லை அப்படிங்கிற மமதையிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ளணும். ஆகவே இந்த மமதை பல நேரங்களில் குருக்கள் துறவிகள் எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுபோல் பொதுநிலையினராக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் இது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதல்ல கேட்டு பார்ப்போம், இயேசு சொன்ன இந்த மமதை மிகுந்த மனிதர்கள் நாங்களாக இருக்கக்கூடுமோன்னு சொல்லி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தது வந்து தியாகங்களை பற்றி பேசுகிறார் இயேசு. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறோம்.
ஆனால் பல நேரங்களில் இந்த தியாகங்களை செய்ததுக்கு பிறகு எங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா மனநிலையாக இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்க்குறோம். நாங்கள் தியாகங்களை எங்களுடைய கடமைகள் என்று செய்கிறோமா, அல்லது இந்த தியாகத்தினூடாக கடவுள் அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நினைப்போடு செய்கிறோமான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். தியாகங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடமையாக நினைத்து செய்தோம் என்று சொன்னால், அதாவது ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நான் தியாகம் செய்தாக வேண்டும், இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு. அது இல்லாமல் நான் இவர்கள் எனக்கு ஏதாவது நன்மை செய்வார்கள் அல்லது கடவுள் எனக்கு ஏதாவது நன்மை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு தியாகங்களை செய்கிறேன் என்று சொன்னால் பல நேரங்களில் அந்த தியாகம் அர்த்தமற்ற தியாகமாக மாறிவிடும். இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், எங்களுடைய பெற்றோர்களிடம் பிள்ளைகள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கும், நீங்கள் எனக்காக பெருசாக எண்ணத்தை தான் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்காக வேண்டி நீங்கள் என்ன பெரிதாக செய்து விட்டீர்கள், என்னுடைய அண்ணனுக்கு 3 ஏக்கர் காணி கொடுத்தீங்க, எனக்கு 2.5 ஏக்கர் தான் கொடுத்தீங்க, என்னுடைய தங்கையினுடைய திருமணத்துக்கு 10 லட்சம் செலவழிச்சிங்க, நீங்கள் என்னுடைய திருமணத்துக்கு 1 லட்சம் தான் செலவழிச்சிங்க, இல்லாட்டி ஒரே பிள்ளையாக இருந்தாலும் கூட எனக்கு பெருசாக என்னத்தை தான் செஞ்சிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கென்று எதை சேமித்தீர்கள் என்று எதை செய்தீர்கள் என்று பல நேரங்களில் நாங்கள் உதாசீனப்படுத்துவதை பார்க்கின்றோம். குழந்தைகளாக பிள்ளைகளாக நாங்கள் இதை செய்திருக்கலாம், பெற்றோர்களாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் என்னத்தை தான் பெருசாக, நான் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் இவ்வளவுதான் இவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்தாலும் இந்த பிள்ளை எனக்காக என்ன தான் செய்திருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஆதங்கப்படுகிற சந்தர்ப்பங்களை பார்க்குறோம். நாங்கள் தொழில் செய்கிற இடங்களில் போயிட்டு பார்க்குறோம், இவங்க எனக்கு பெருசாக என்னத்தை தான் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகாரிகள் மேலும் அல்லது அந்த நிறுவனத்தின் மீது ஆதங்கப்படுவதையும் அல்லது அந்த நிறுவனம் எங்கள் மீது ஆதங்கப்படுவதையும் நாங்கள் பார்க்குறோம். என்னது, இவங்க பெருசாக என்னத்தை தான் எங்களுக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில் மறந்துடாதீங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒன்று, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிக்க போகிற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய தியாகங்கள் கட்டாயம் உதாசீனப்படுத்தப்படும். இவன் பெருசாக என்ன தான் எங்களுக்கு செஞ்சிட்டான் அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்கப்படுகிற பொழுது நாங்கள் உடைந்து நொறுங்கி பல நேரங்களில் கவலைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை கூட ஒரு விரக்தியான நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய நிலைமை வரலாம். அப்போ ஏசு இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறாரு, உங்களுடைய தியாகங்கள் பல நேரங்களில் பலரால் உதாசீன செய்யப்பட்டாலும் கூட ஆண்டவர் உங்களுடைய தியாகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தான் உங்களுடைய தியாகங்களுக்கு சன்மானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய ஆழமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எங்களுக்கு இருக்கிற பரிசு மற்றவர்களில் மனிதர்களில் நிறுவனங்களில் அதிகாரிகளில் அல்ல, மாறாக எங்களுடைய தியாகங்களுக்கு கடவுள்தான் சன்மானம் வழங்குவார். இந்த சன்மானம் கடவுளில் இருந்து வருகிறதுன்னு சொன்னால் எங்களுடைய தியாகங்களை நாங்கள் பல நேரங்களில் யார் கொச்சைப்படுத்தினாலும் உதாசீனப்படுத்தினாலும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு போய் அந்த கைம்பெண் கொடுக்குற காணிக்கையை பார்க்குறாரு. எத்தனை பேர் காணிக்கையை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்கை பெட்டி பெரிதாக இருக்கும். இப்போ பெரிதாக இருக்கிற பொழுது அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே காசு போடுற நேரத்தில் இப்போ அந்த காசு சத்தத்தை வைத்து இவர் எவ்வளவு காசு போடுகிறார்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு செய்தி போய்விடும். என்னது, இப்போ நிறைய சில்லறை காசு சத்தம் கேட்டதுன்னு சொன்னால் இவர் நிறைய காசு போட்டிருக்கிறாரு, இவர் கொஞ்சமாக காசு போடுறதுன்னு சொன்னால் அது சத்தம் சின்னதாக இருக்கும். இப்போ இந்த சத்தத்தை வைத்து தான் கடவுளுக்கு எப்படி இவர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள், ஆகவே கூடுதலாக காசு கொடுத்தவனை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார்னு சொல்லியும் குறைவாக கொடுத்தவர்களை கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிற அந்த எண்ணமும் அல்லது கூடுதலாக கொடுத்தவர்களுக்கு நல்ல மதிப்பும், இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எங்களுக்கு கூடுதலாக செய்தவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள பார்த்து நல்லா சிரிப்போம், அவங்க எந்த உதவி கேட்டாலும் செய்வோம், அவங்க எதை சொன்னாலும் செய்வோம், அவர்களை நாங்கள் பெரிய ஒரு இடத்துல வச்சு கொள்ளுவோம். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் குறைவாக ஒரு பொருளாதார ரீதியில் நாங்கள் இதை கணக்கெடுப்போம், 1 லட்சம் கொடுத்தவரையும் எங்களுடைய வாழ்க்கையில் 100 ரூபா கொடுத்தவரையும் நாங்கள் எப்படி பார்ப்போம், 1 லட்சம் கொடுத்தாருன்னு சொன்னால் ஒருத்தர் எங்களுக்கு
நாங்கள் அவர் அடுத்த முறை காண்ற நேரம் எங்களுடைய பல நேரங்களில் எங்களுடைய முழு வாயும் நாங்கள் சொல்லுவோம், 32 பல்லையும் நாங்கள் காட்டி சிரிப்போம்னு சொல்லி. ஆனால் அந்த 100 ரூபா கொடுத்த மனிதரை வந்து அடுத்த முறை பார்க்குற நேரம், இவன் என்ன பெருசாக செஞ்சுட்டா, எங்களுக்கு 100 ரூபாயை தான் கொடுத்தான்னு சொல்லி நாங்கள் பல நேரங்களில் உதாசீனம் செய்வோம். இதே மாதிரி தான் எங்களுடைய கோயில்கள்லையும், கோயில்களில் இந்த முக்கியமான இடங்களில் பெரிய பெரிய காசை கொடுத்துட்டு அவங்க வந்து பெரிய இதாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு இதாக்குறோம். ஆனால் இந்த காணிக்கையில் வந்து 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா போடுற அந்த காணிக்கை கொடுக்குறவங்களை வந்து பல நேரங்களில் நாங்கள் வந்து நடத்துகிற விதமே வந்து வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ இவர் கோயிலுக்கு நிறைய செய்வார், அதனால் இவரோடு சிரித்து நல்லா உறவு வைத்துக்கொள்ள வேண்டும். இவர் வந்து இவங்கெல்லாம் சாதாரணமாக வர்றவங்க தான், அதனால் இவங்களோட உறவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது. பொருளாதார ரீதியில் தான் எங்களுடைய பல நேரங்களில் உறவுகள் கூட இருப்பதை பார்க்குறோம். அப்போ இயேசு என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு, இந்த பெண் வந்து இரண்டு நாணயங்களை போடுறாரு. இந்த இரண்டு நாணயம்னு சொல்கிறது வந்து மறந்துடாதீங்க, இந்த இரண்டு நாணயமும் வந்து தன்னுடைய ஊதியத்தில், ஒரு மனிதனுடைய ஊதியத்தில் 1/64 அப்படின் தான் விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ 64, உங்களுடைய சம்பளம் வந்து 1200 ரூபாயாக இருந்தால் அதை 64 பிரித்து ஒரு நாள் சம்பளத்தை, அந்த 64 ஒரு பங்கை தான் இந்த கைம்பெண் வந்து போடுறார். ஆனால் இந்த இயேசு சொல்கிறாரு, இந்த கைம்பெண் வந்து மற்ற எல்லாரையும் விட கூடுதலாக காணிக்கை செலுத்தினார்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பது அல்ல, மாறாக எந்த மனநிலையில் கொடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். இப்போ அந்த எத்தனையோ பேர் வந்து அந்த காணிக்கை பெட்டியில் காணிக்கை செலுத்தினாங்க. ஆனால் காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவருமே அவர்களுடைய உள்ளத்தை வந்து கடவுள்கிட்ட இருந்து தூரம் வைத்து கொண்டு மற்றவர்களிடமிருந்து மதிப்பு பெற வேண்டும் என்று தியாகத்தை செய்கிறாங்க, காணிக்கையை செலுத்துகிறாங்க. ஆனால் இந்த கைம்பெண் வந்து, மற்றவர்கள் எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னிடம் இருப்பதை நான் ஆண்டவரோடு இணைய வேண்டும், எனக்கிட்ட இருக்கிறத நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவரோடு இணைகிறதுக்காக தியாகம் செய்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தியாகம் தான், இந்த செய்தி தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாக சிந்திக்க சொல்லுகிறார். என்னது, நான் என்னுடைய வாழ்க்கையில் தியாகங்களை செய்கிற பொழுது நான் ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்காக தியாகம் செய்கிறேனா, அல்லது மற்றவர்களை திருப்தி செய்வதற்காக நான் தியாகங்களை செய்கிறேனான்னு சொல்லி நாங்கள் கேட்டு பார்ப்போம். இயேசு மனிதத்துவத்தை எதிர்த்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயத்துக்கும் சவாலாக இருந்தார். அதனால் கடவுளிடம் போக தடையாக இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இயேசு எதிர்க்கிறார். பல நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசெயரைப் போல, சதிசெயரைப் போல, இந்த குருக்களைப் போல, அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவர்களைப் போல நாங்களும் மற்றவர்களுக்கு தடையாக இருக்கிறோம். இப்போ சும்மா வச்சுக்கொள்வோம், இந்த கைம்பெண்ணை வந்து உதாசீனப்படுத்தி இருந்தார்கள்னு சொன்னால், சிரித்திருந்தார்கள்னு சொன்னால், அந்த கைம்பெண் அடுத்த முறை காணிக்கை செலுத்துறதுக்கு வர்றதுக்கோ அல்லது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கோ அவமானப்பட்டிருப்பார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு முன்னாலேயே சொல்கிறாரு, அவரை இவர் எல்லாரையும் விட கூடுதலாக காணிக்கை கொடுத்தார்னு சொல்லி. இப்போ பரிசேயர்கள், சதுசேயர்கள், குருக்கள் என்பவர்கள் என்ன செய்யணும், கடவுளுக்கு பாலமாக இருக்க வேண்டும், கடவுளுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்க வேண்டும், தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் தடைக்கல்லாக இருந்தபடியினாலே இயேசு என்ன செய்கிறாரு, எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களையும் இவர்களுக்கு சவால் விடுக்கிறார். காந்தி ஒரு தருணத்தில் வந்து, இந்த நிற வேறுபாடு இருந்த காலத்தில், அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் வந்து இந்த நிற வேறுபாடு கூடுதலாக காணப்பட்டது. இந்த நிற வேறுபாடு இருக்கிற நேரம் இவருக்கு வேண்டும் வந்து, இந்த நிற வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைப்பதற்கு எனக்கு ஒரு ஆளுமையை உருவாக்கி கொள்ள வேண்டும், ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ எல்லா இடங்களுக்கும் போகிறாரு, எல்லா புத்தகங்களையும் வாசிக்கிறாரு, நிறைய விஷயங்களை இதாக்குறாரு. ஆனால் இவரால் தனக்கு இது சரியான வழி அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து கொள்ள முடியலை. பைபிள் எடுத்து வாசிக்கிறாரு, பைபிள் எடுத்து வாசிக்கிற நேரம் மலைப்பொழிவில் வாசிக்கிறாரு. மலைப்பொழிவை வாசிக்கிற பொழுது நினைக்கிறாரு, இதுதான் சரியான வழி, இந்த மலைப்பொழிவின் ஊடாகத்தான் இந்த சமத்துவத்தை உருவாக்க முடியும், ஆகவே நான் வந்து கட்டாயம் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போய் அந்த திருச்சபையில் போய் இணைந்து இந்த நிற வேறுபாடுக்காக வேண்டி பாடுபட போகிறேன்னு சொல்லி போகிறார்.
போகிற பொழுது அந்த நாட்டில் அந்த வாசலில் வச்சு சர்ச் வாசலில் வச்சு திருப்பலி நடக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு சொல்கிறாங்க, கருப்பு இனத்தவர்கள் வேறாக அமரவும் வெள்ளை நிறத்தவர்கள் வேறாக அமர வேண்டியும்னு சொல்லி ரெண்டு இடத்துல ரெண்டு இடங்களை காட்டுறாங்க. அப்போ இவர் கருப்பினத்தவர்னால ஒரு அங்கியை கொடுக்குறாங்க, எனக்கிட்ட நீர் கருப்பர் அப்படிங்கிறத காட்டணும், அதனால் அந்த இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவர் நினைக்கிறாரு, இது என்னுடைய வாழ்க்கை அல்ல, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது என்னுடைய முறை அல்லன்னு சொல்லி அன்னைக்கு கடைசியாக ஒரு திருச்சபைக்கு போனவர், அதுக்கு பிறகு திருச்சபைக்கே வரலை. அப்போ அவர் சொல்கிறாரு தன்னுடைய சுயசரிதையில், நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் ஆனால் கிறிஸ்தவர்களை நம்ப மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். பல நேரங்களில் நாங்களும் கிறிஸ்துவ மற்றவர்களை கடவுளோடு இணைப்பதற்கு தடைக்கற்களாக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் வந்து நாங்கள் விசேஷ விதமாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்களுக்கு தாராள மனதை தாரும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற தியாகங்களை உமக்காக செய்கின்றோம் என்ற அந்த மன திருப்தியை தாரும். அதுபோல நாங்கள் மற்றவர்களுக்கு தடைக்கல்லாக இருக்காமல் படிக்கல்லாக இறைவனையும் கடவுளையும் இணைக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடரும் திருப்பலியிலே இறைவனிடம் மன்றாடுவோம். நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளின் கடவுளாக ஒளியின்றி ஒளியாக உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவினான் கன்னிமொழியாவுடன் மனிதனானார், மேலும் நமக்காக போஞ்சி பிரார்த்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார், மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார், விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இருந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது, தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர்களும் திருஅவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இறைவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையிலே நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சான்று வாழ்வுக்காக எங்களிடம் எதிர்பார்க்கப்படுவது பொறுப்புணர்வும் தாராள உள்ளமும் எம் திரு அவையில் நிறைவாய் இருந்திடவும், எதிர்கால கலக்கம் எதுவும் இல்லாத நல்வாழ்வு நடத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பேரன்பால் பூவுலகை நிறைந்துள்ள எம் இறைவா,
சவால்கள் நிறைந்த எம் இல்லற வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உம் மைந்தனை போல பணிகளை செய்திடவும் சிலுவையின்றி வெற்றியில்லை என்ற இயேசுவின் மொழிகளை மனதில் பதிவு செய்து அவரின் உடனிருப்பை உணர்ந்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்கள் ஆகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அருளும். அதே நேரத்தில் இந்த திருப்பலியை வீடுகளில் இருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் அமைதியாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நாங்கள் அறிக்கையிட்ட இந்த மன்றாட்டுக்களையும் எங்கள் உள்ளங்களிலே புதைந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்று தந்தரலும். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயத்தினாகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர்.
ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். சற்று நேரம் அமைதியாக எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறந்து போனவர்களுக்காக வேண்டி மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித அந்தோனி மரியா கிளாரட், புனித யோசேப் வாஸ், புனித அன்னை திரேசா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய நன்மைத்தனங்களுக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த ஜெபத்தின் வழியாக எங்களுடைய நன்றிகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை தந்தையை பார்த்து அழைப்பதற்கு இயேசு எங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குழந்தைகளாக நாங்கள் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு எங்களிடம் பகிர்ந்து கொண்ட அந்த சமாதானத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது புனித குடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கடிமுனு கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி எங்கள் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவே. ஓராயிரம் வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி, ஓராயிரம் வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அச்சித்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை காத்திருளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே. கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தே, கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தே. ஒரு குறைந்த என்னை ஒரு மாற்றி பலருக்கும் பயனளிக்கும் பகலவனாய் மாற்றினீ.